வெல்கம் பேக் டு போன்ஸ்டெயின்ஸ். நான் மூனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க SPP சில்க்ஸ் தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம SPP சில்க்ல இப்போ ஆடிக்கு அதிரடியான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆடி முடியிற ஸ்டேஜும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பர் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா, சாஃப்டி சில்க் சாரீஸுங்க, அதாவது குபேரா பட்டுன்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த சாரீஸ் ரெண்டு சாரீஸ் 1620 போட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சாரி நீங்க 810 கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. இந்த சாஃப்டி சில்க் இன்ட்ரோடியூஸ் ஆனதுல இருந்து இந்த சாரி எப்படியாவது எடுத்துடணும்னு நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்கேன். அது ஏனோ தெரியலங்க, எனக்கு அம்மையவே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் நானும் தாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கவே போக கிடையாது, என்னோட பர்ச்சேஸ்க்காக தான் போனேன். பட் போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஷூட் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃபர். கண்டிப்பாக இந்த சாரி உங்களுக்கு ரெண்டு பீஸ் 1620 இல்லை ஒரு பீஸ் 810 கண்டிப்பாக நீங்கள் எந்த ஷாப் பண்ணாலும் நீங்கள் வாங்கவே முடியாது. நான் வேணாலும் உங்களுக்கு பெட் கட்டுறேன், நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பர்ச்சேஸ்க்காக போனப்போ எடுத்துதாங்க இந்த வீடியோ. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு போறாங்க சாரீஸ் ஆள் ஆளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு அள்ளிட்டு போறாங்க. நாங்களும் அப்படிதாங்க நிறைய சாரீஸ் எடுத்துட்டு வந்தோம். அம்மா தான் ஃபைனலா எனக்கு சாரியை வாங்கியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளா அவங்களுக்கும் அந்த சாரி எனக்கு வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, செம்ம ஆஃபர்ல கிடைச்சதுல அதுதான். இந்த சாரியில எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு ஜார்ஜெட் சாரியோ சிந்தட்டிக் சாரி வேர் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தாங்க இருக்கும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும், உடம்புல இருக்கிறதே தெரியாது. பிளீட் பண்ணவும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மா தெரியும், பாடி ஹக்கிங்கா இருக்கும் இந்த சாரி. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும். எது எடுக்கிறதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் தான் ஆயிடுவோம். அப்படிதான் நானும் இன்னைக்கு ஆனேன். எல்லா கலர்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒன்னொன்னு பார்க்க பார்க்க இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இல்ல ஃபைனலா ஒன்னு சூஸ் பண்ணேன். நார்மலா லேடிஸோட மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க கையில இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தர் எடுக்கிறத ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு அப்படியே கூட்டம் பயங்கரமா அள்ளிட்டு இருந்தாங்க ஷாப்லயும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலர் கலரா அப்படியே கொட்டிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படியே ஸ்டாக் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பயங்கரமான ஹாப்பி நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் அப்படிங்கிறது ஆடி மாதத்தோடையே முடிச்சிருவாங்க. பட் நம்ம கஸ்டமரோட ரிக்வஸ்ட்காகவும் நம்ம கஸ்டமரோட ஹாப்பினஸ்க்காகவும் இவங்க August 30 வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க ஹாப்பி தானே, அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. August 30 வரைக்கும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அள்ளிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இந்த ஆஃபர்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஆடி ஆஃபர் இருக்கும், பட் ஆஃபர்ஸோட ப்ரைஸஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலருங்க, ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம், பீச் வித் பிங்க். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெண்டி கலர் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸும் உங்களுக்கு பிங்க்கில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் க்ரீனில் ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு பல்லு ப்ளஸ் ப்ளவுஸ் வரும், ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குங்க. வேர் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அப்படியே பட்டர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பீட்ரூட் பிங்க் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. பீட்ரூட் பிங்க் வித் கிரீன் அதுவும் அழகா இருந்துச்சு. அடுத்தது இந்த கலர் அப்படியே பிரைட்டா கண்ணை பறிக்கிற மாதிரி நல்ல ஒரு வயலட்டிஷா இருந்ததுங்க. ஆக்சுவலா ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல டார்க் பர்பிள்னே சொல்லலாம் வித் பிங்க். இதுவும் ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு பிங்க்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வரும். அடுத்ததும் பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்டான கிரீன் வித் ரெட்டுங்க. இது பாடி ஃபுல்லா உங்களுக்கு ரெட்டு வரும், பல்லு பாத்தீங்கன்னா கிரீன்ல வரும், பிளவுஸும் உங்களுக்கு கிரீன்ல வரும். அந்த மாதிரி ஒரு சாரி அந்த கிரீன் பாருங்களேன், எவ்வளவு அழகான ஃப்ளூரசன் கிரீனு. அடுத்தது இந்த சாரிங்க நல்ல ஒரு ஃப்ளூரசன் கிரீனு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் வரும், நீங்கள் அந்த பல்லு பார்த்தீங்கன்னா ரெட்டில் வரும், அப்படியே மாற்றி வரும். அந்த மாதிரி சாரிங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டா வித் க்ரீனு, நல்ல ஒரு லீஃப் க்ரீன், ஃப்ரெஷ் க்ரீன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு க்ரீனுங்க, பேரட் க்ரீனு வித் ஃபேண்டா கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் க்ரீனுன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு கலர் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ, பிங்க் வித் நேவி ப்ளூ. இது நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காம்போவில் சாரி வச்சுருப்பாங்க. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் தான். பிங்க்கில் உங்களுக்கு சாரி உங்களுக்கு நேவி ப்ளூவில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வரும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் நேவி ப்ளூ, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ தான். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனில் வரும், உங்களுக்கு பாடி ஃபுல்லாக நேவி ப்ளூ வரும், பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு க்ரீனில் வரும். அந்த மாதிரி ஒரு சாரிங்க, இதுதான் உங்களுக்கு பாடியாக வரும், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க.
அடுத்தது இது பாருங்க, நல்ல பிரைட்டான ஒரு கலர். இது அப்பயே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல வயலட்டிஷ் வித் பிங்க். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு இது வந்து பல்லுவாக வரும், இன்னொன்று வந்து உங்களுக்கு பாடியாக வரும். அப்படி மாற்றி மாற்றி கலர்ஸ் மாற்றி மாற்றி வரும். அந்த மாதிரி தான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சாரீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க. நான் எல்லாமே ஒரு ஒரு நாளாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாரீஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், நல்லா ஒரு ராமர் க்ரீன் வித் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்டி சில்க் சாரீ இங்கே பாருங்கள், அப்படி குவிஞ்சு கிடக்கு. அந்த பேஸ்கெட் கலெக்ஷனை விட்டுட்டு நான் திருப்பி உள்ளேயும் வந்து கொஞ்சம் செக் பண்ணேன், வேறு ஏதாவது கலர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. அதில் வந்தப்போ தான் நமக்கு இந்த கலர் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீச் வித் ரெட் சாரீங்க, நல்ல சில்லி ரெட்டு. ஆக்சுவலாக நான் சில்லி ரெட்டில் பிளெயின் இருக்கான்னு கேட்டேன், பட் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சிங்கிள் கலரில் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது பார்க்கலான்னு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா 872, இதுலேருந்து உங்களுக்கு 10% ஆஃபர் போக உங்களுக்கு 850 அந்த ரேஞ்சஸில் வரும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் வித் ரெட். டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான், நம்ம அதிகமாக எடுக்காத ஒரு கலர் தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பேரட் க்ரீன் வித் மரூனில் உங்களுக்கு பார்டர் ப்ளஸ் பல்லு. இது ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த கலரில் தான் வரும், ப்ரௌனில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் ஒரு சில்லி ரெட்டுங்க. இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சில்லி ரெட்டில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ. ஸோ இது கூட நான் சூஸ் பண்ணேன், பட் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால எடுக்கலை. ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் எந்த சாரீஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது இது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் வித் டார்க் க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நல்ல ராயலாக தெரிவிங்க. அடுத்தது இந்த சாரீ பாருங்களேன், நல்ல ஒரு மாதிரி பிங்க்குன்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு லோட்டஸ் பிங்க்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். லோட்டஸ் பிங்க் வித் ஒரு ப்ளூவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு ப்ளூவில் தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வரும், ரொம்ப சூப்பராக இருந்தது. பாடி ஃபுல்லாகவே எல்லா சாரீஸ்லையுமே ஜரி இருக்கிறதுனால நல்லா கிராண்டாக கூட இருந்துச்சுங்க எல்லா சாரியுமே. நார்மலாக நம்ம வெட்டிங்க்கெல்லாம் சில்க் சாரீ வேர் பண்ணிட்டு போவோம், அந்த இடத்துல இது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது இந்த ப்ளூ வித் பிங்க் பாருங்களேன், செம்ம வைப்ரண்டான கலர். பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ வரும், பல்லு அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு பிங்க்ல வரும். ஸோ அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப வைப்ரண்டான கலருங்க, ஒரு ஃபேண்டா வித் ரெட்டு, நல்லா அப்படியே மங்களகரமாக அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிற ஒரு சாரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது இது பாருங்க, ஒரு நல்ல டார்க் க்ரீன் வித் ஒரு பிங்க் கலருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் எது வந்து நல்லா இருக்கு நல்லா அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ஏன்னா எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ். அது முக்கியமாக இந்த சாஃப்டி சில்க்ஸில் பார்க்கும் போது எல்லா கலருமே அழகாக இருக்கு. நிஜமாக நானே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அதை எடுத்து இதை எடுத்து நாலு செலக்ட் பண்ணி அஞ்சு செலக்ட் பண்ணி அப்படி இப்படி தான் ஃபைனலாக சூஸ் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, ஏன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே. எப்படி நீ வரப்போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் தான், எப்படி அதுக்கெலாம் நம்ம ட்ரெஸ் எடுப்போம். ஸோ நீங்கள் இப்போவே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா திவாலிக்கு எப்போவுமே ஆடியோ ஆஃபரில் எடுத்து வச்சிருவேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, மென்ஸ் கலெக்ஷனுக்கும் இவங்க நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நான் அதுவும் வந்து நான் எடுத்திருக்கேன், அதை தவிர நிறைய ஷார்ட்ஸில் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில்க் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த க்ரீன் பாருங்களேன், இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன்க, நல்ல ஒரு இங்கிலீஷ் க்ரீன் வித் ஒரு டார்க் க்ரீன்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இது வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டார்க் க்ரீனில் வரும், பாடி ஃபுல்லாக இந்த லைட் க்ரீனில் வரும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் சாரீங்க, இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு ஆஷ் வித் பிங்க். பிங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வரும், பல்லுவும் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்குறது பல்லு தான், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பாடி லேவெண்டர் ஷேடில் இருந்தது, அதான் கோல்டு மிக்ஸ் பண்ணுறதுனால லேவெண்டர் ஷேடில் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலராக இருந்தது, பட் டைரெக்டாக பார்க்கும் போது எனக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியல, அதனால் நான் எடுக்கல, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீகாக் ப்ளூ வித் ஒரு பிங்க்குங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் நேரில் பார்க்கும்போது இந்த வீடியோவோட நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சாரீஸ் ரொம்ப அதிகமாக வேர் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் ஏன் தெரில இந்த சாஃப்டி சில்கை பற்றி பேசணும் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க. அந்த அளவுக்கு இந்த சாரீ மேலே அப்படி ஒரு கிரேஸ் எனக்கு, நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸுங்க. கட்டுனா என்னன்னு கூட எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற கிரேஸ். அவ்வளோ பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ, நீங்கள் கண்டிப்பாக டைரெக்டாக வந்து விசிட்
விசிட் பண்ணி பாருங்களேன், நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ரைஸ்க்கு சத்தியமாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 30th வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆடியோ ஆஃபர் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியஸ்ட் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் வித் ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ வேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணிங்கன்னா அப்படியே சார்மிங்காக தெரிவிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீ வந்து சின்ன பொண்ணுங்க தான் வேர் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, யார் வேணாலும் வேர் பண்ணலாம். அப்படி ஒரு சாரீங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளும் கூட. இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சாஃப்டி சில்க் சாரீ தாங்க கலர் கலராக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இப்போ நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சாரீஸ் தான் காமிச்சிருக்கேன் இது வரைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்ஸும் இருக்கும், அதுவும் நான் காட்டுறேன். பட் சிங்கிள் கலர்ஸ் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீஸாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது சிங்கிள் கலர் சாரீ தான், நல்ல டார்க் பிங்க், அதை மெஜந்தான்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பட் சிங்கிள் கலர் நான் ஆக்சுவலாக சில்லி ரெட்டில் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. அடுத்தது ஒரு ஆஷ் கலர் பாருங்கள், இதுவும் சிங்கிளில் தான், அதாவது பல்லு இதெல்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலர்லாம் இருக்கும். பட் வந்து எனக்கு இந்த கலர்ஸ் ரெண்டு சூட் ஆகாதனால நான் வாங்கலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் மூணு கலர் சாரீ வாங்கினேன். அது என்ன கலர் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்களேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான க்ளூவும் நான் உங்களுக்கு தரேன். நான் வந்து நான் வாங்கியிருக்க சாரீக்கு மேலே லெஃப்ட் டாப் கார்னரில் உங்களுக்கு மை செலெக்ஷன் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you next video, bye.